இந்த காலை தியானத்திற்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் காலை தியானத்திற்காக மார்க் எழுதின சுசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் மார்க் எழுதின சுசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் இருக்கிற ஆலயத்துக்கு போன பொழுது அந்த இடம் பெரிய வியாபார ஸ்தலம் போல இருந்தது ஆண்டவர் வேதனைப்படுகிறவராக இருக்கிறார் அங்கே ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் இல்லை ஆனால் தேவன் விரும்பாத அநேக காரியங்கள் நடைபெற்றது அதனாலே ஆண்டவர் கோபப்படுகிறவராக இருக்கிறார் இதை நாம் பதினைந்தாம் வசனத்திலிருந்தே வாசிப்போமானால் அது நமக்கு விளங்குகிற ஒரு காரியமாயிருக்கும் நான் கூட வாசிக்கிறேன் கவனியுங்கள் பதினைந்தாவதோசனம் மார்க்கு பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவதோசனம் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாய் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்று அவளுக்கு சொல்லி உபதேசித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் கோவப்படுகிறார் ஆண்டு சொல்கிறார் என்னுடைய வீடு என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஆண்டவர் என்னுடைய வீடு என்று சொல்லி குறிப்பிடுகிறாரே அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் எருசலேமில் இருந்த தேவாலயம் அவர் பார்த்த பொழுது அந்த வீடு இருக்க வேண்டிய நிலையில் இல்லை அந்த வீட்டை என்னுடைய வீடு என்று சொல்லுகிறார் அவர் எப்படி அது என்னுடைய வீடு என்று சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அவர் தங்கியிருக்கிற வீடாது அவருடைய வீட்டைப் பற்றி நாம் அநேக காரியங்களை வேதாந்திலே வாசிக்கிறோம் லேவியராகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் லேவியராகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினோரா வசனத்தையும் பன்னிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தெய்வனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் பன்னிரண்டு கோத்திரமாக பிரயாணமாய் பொழுது ஆண்டவ இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசஸ்தலத்தை கட்ட சொன்னார் ஆசரிப்பு கூடாரமானது அவர்கள் மத்திய இருக்கத்தக்கதாக அதை கட்டும்படியாக சொல்லுகிறார் வலது பக்கத்திலே மூன்று கோத்திரமும் இடது பக்கத்திலே மூன்று கோத்திரமும் கிழக்கு பக்கத்திலே மூன்று கோத்திரமும் மேற்கு பக்கத்திலே மூன்று கோத்திரமும் பாளையமிறங்க நடுவிலே வாசஸ்தலமானது இருக்க வேண்டும் எதற்காக அதை உருவாக்கினார் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் சொல்லி பன்னிரண்டாம் வசனத்து சொல்லுகிறார் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறா ஆண்டவர் தங்குகிற இடமாக அது அங்கே சொல்லப்படுகிறது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் குடியிருக்கும் இடம் அல்ல அது அதை நான் பின்னதாக சொல்கிறேன் இங்கே சொல்கிறா என் வாசஸ்தலத்தை உங்கள் நடுவில் ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறா இதை குறித்து சாலமோன் சொல்லும் பொழுது ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போமானால் சாலமோன் ஆலயத்தை அழகாய் கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் சாலமோனங்கே அழகாக ஆலயத்தை கட்டிவிட்ட பின்பு அவன் சொல்லுகிற காரியம் இதுதான் வானாதி வானங்களும் கொள்ளாதே நான் கட்டின உம்முடைய ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்கிறான் ஏசாயாவின் புஸ்தகம் வரலாம் ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் கர்த்த சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்கிறார் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும் நான் தங்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டதாய் இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் மிக முக்கியமான ஒரு காரியம் சங்கீதம் பதினொன்று எடுத்துக்கொள்ளலாம் பதினோராவது சங்கீதம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது இந்த வசனத்திலே தெளிவாக பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது பூமியில் இருக்கிறதா நாம் ஏற்கனவே படித்தோம் பூமி அவருடைய பாதப்படி கால் வைக்கும் இடம் என்று சொல்லி அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது வானம் என்னுடைய சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லி இங்கே கத்த தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் இரண்டாவதாக வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பரலோகத்தில் தான் இருக்கிறார் அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அதுதான் அவர் வாசம் பண்ணுகிற இடம் அவருக்கென்று நாம் ஒரு ஆலயத்தை உருவாக்க முடியாது கல்லுகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆண்டவர் இந்த இடத்துல என்னுடைய வீடு என்று குறிப்பிடுகிறாரே அவர் குடியிருக்கும் இடம் அது அல்ல அதை நாம் முதலாவதாக நாம் புரிந்து வேண்டும் அப்படியானால் பூமியில் இருக்கிற ஆலயங்கள் என்ன ஆசரிப்பு கூடாரம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அதே பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது மார்க்கு பதினோராவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஏசாயி ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம் அந்த வீடு என்னுடைய வீடு தேவனுடைய ஆலயத்தில் தானே தேவன் வாசமாயிருக்கிறார் ஆனால் அந்த ஆலயம் பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தை குறிக்கிறது பரலோகத்தில் தான் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது ஆனால் இங்கேயும் குட்டி குட்டி ஆலயங்கள் இருக்கிறதே சாலமோன் கட்டினதும் ஒரு சிறிய ஆலயம்தான் எனக்காக ஒரு ஆலயத்தை நான் தங்கும் இடம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களிலே அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று சொல்லிவிட்டாரே அப்படியானால் பூமியிலே ஆலயங்கள் எதற்கு என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறா அது எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் ஜப வீடு என்று சொன்னால் ஜபம் என்று சொன்னால் தேவனோடு கூட பேசுகிற காரியம் தானே அப்படியானால் ஜப வீடு என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய வீடு என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறாரே ஏன் என்று சொன்னால் மனிதனும் தெய்வனும் சந்திக்கும் ஒரு இடம் அவர் அந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறதில்லை குடியிருப்பதில்லை பதிலாக ஒரு மனிதன் அவரை தேடி வருகிறான் அந்த இடத்திற்கு தேடி வரும் பொழுது அவர் அங்கே வருகிறார் அங்கே வந்து அவரை அவன் சந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட இடமாக ஆலயங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் எருசலேமின் ஆலயத்துக்கு ஆண்டோர் வந்த பொழுது அங்கே விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் காசுக்காரர்கள் காசு மாற்றுகிறவர்களும் புறாவிற்கிறவளுமாய் பெருகியிருந்தார்கள் வெளியிடங்களிலிருந்து வந்தவர்கள் தேவனை இங்கே பார்க்க முடியவில்லை அது வியாபார இருக்கிறது அது குகையாக இருந்தது திருடர்கள் நிறைந்த இடமாயிருக்கிறது கொள்ளையடிக்கும் இடமாய் மாறிவிட்டது அங்கே வருகிறவர்கள் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை அதை தான் ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை ஆக்கினீர்கள் என்று அவளுக்கு சொல்லி உபதேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களை பற்றி நாம் பெருமையுள்ள உள்ளாயிருக்கிறோமே சில நேரத்தில் எங்கள் ஆலயத்திலே உயரமான கோபுரம் இருக்கிறது பழைய காலத்து பெரிய மணி இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு பெருமை கொள்கிறோமே இருக்கட்டும் அங்கே தேவன் குடியிருப்பதில்லை பதிலாக அங்கே வருகிற மனிதன் தேவனை சந்திக்க வேண்டும் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அங்கே ஒரு மனிதன் வந்து ஜெபிக்கும் பொழுது அவன் தேவனை சந்திக்க வேண்டும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் இதைதான் சாலமோன் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது வானமும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே இது எதற்காக என்று சொன்னால் உம்மை தேடி வருகிற மனிதர்கள் உம்மை நோக்கி இங்கே வந்து கூப்பிடுகிற மனிதர்களுக்கு இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற மக்களுக்கு நீர் அவளுடைய ஜபத்தை கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்கிறான் அவளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறான் அப்படியானால் மனிதனும் தெய்வனும் சந்திக்கிற இடம்தான் இந்த பூமியிலே இருக்கிற ஆலயங்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் நம்முடைய ஆலயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒரு புதிய மனிதன் வருவானானா அந்த மனிதன் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா அல்லது சபையின் சண்டைகளையும் சபை குடும்பங்களின் சண்டைகளையும் பார்க்கிற இடமா அல்லது நம்முடைய ஆலயமும் எருசலேமின் ஆலயத்தை போல ஒரு வியாபார ஸ்தலமாய் காணப்படுகிறதா எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்போஸ் நடைமுறைகளில் எட்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் எத்தியோப்பியா நாட்டிலிருந்து கந்தாகே என்ற ஒரு மந்திரி எருசுலேமுக்கு வருகிறான் எதற்காக வந்தான் என்று சொன்னால் ஆண்டவரை இஸ்ரேலின் தேவனை காணும்படியாக தான் வந்தான் ஆனால் அவன் காணவில்லை அவன் கையிலே கிடைத்தது ஒன்றே ஒன்றுதான் அதையும் அவன் விலை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும் ஏசாயா நிருபத்தை வாங்கி கொண்டு திரும்பி அப்படியே போய் கொண்டிருக்கிறான் எர்ஸ்லேமுக்கு வந்த பொழுது அந்த தேவாலயத்தை அவன் பார்த்தான் ஆனால் தேவாலயத்திலே தெய்வனை காண முடியவில்லை தெய்வத்தை காட்டும்படியாக அங்கே யாருமே இல்லை அங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது இவன் ஒரு புஸ்தகத்தை வாங்கி கொண்டு போகிறான் போகிற வழியிலே அந்த புஸ்தகத்தை அவன் திறந்து படித்துக்கொண்டு போகிறான் அப்பொழுதுதான் ஆண்டவர் பிலிப்பு என்ற ஊழியனை அனுப்புகிறார் போய் அவனை சந்தி என்று சொல்லி அவன் வனாந்திர வழியாய் போய்க்கொண்டு கொண்டிருந்த பொழுது பிலிப்பு போய் அவரை சந்தித்து ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லுகிறான் விளக்கி சொல்லுகிறான் அப்பொழுது அந்த கந்தாகி மந்திரி அங்கேதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் கையாலேயே ஞான எடுத்து சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு திரும்புகிறான் இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களுக்கு வருகிறவர்களை நாம் சந்திக்கிறோமா நாம் அவர்களோடு கூட பேசுகிறோமா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோமா நம்முடைய வார்த்தையினாலே அவள் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்களா நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அறியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா நம்முடைய ஆலயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் கந்தாகே மந்திரி அன்றைக்கு ஆண்டவரை காண முடியாமல் திரும்பி போனான் யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் ஆலயத்துக்கு வந்தவர்கள் பண்டிகை நாட்களிலே ஆலயத்துக்கு வந்தார்கள் அவர்கள் யூதர்கள் அல்ல இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமும் அல்ல அவர்கள் கிரேக்கர்களாய் இருந்தார்கள் அங்கே ஆண்டவரை காண முடியாமல் இடத்திலே வந்து கேட்கிறார்கள் யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது சனத்தை வாசிப்போமானால் அவர்கள் கலீலியா நாட்டு பெட்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரியா பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மைமைப்படும்படியான வேலை வந்தது இந்த ரெண்டு சீசர்களும் இயேசுவிடத்திலே அதை அறிவித்தார்கள் கிரேக்கர்கள் வந்து கேட்கிறார்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி ஆலயத்துக்கு போனோம் அங்கே தெய்வத்தை காண முடியவில்லை இங்கே நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்ன பொழுது அதை அறிவித்தார்கள் நிச்சயமா இயேசு அவர்களோடு கூட பேசியிருக்க வேண்டும் ஆண்டு சொல்லுகிறா மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது நம்முடைய ஆலயத்திலே தெய்வனுடைய நாம மகிமைப்படுகிறதா ஏசு கிறிஸ்துவானவர் மகிமைப்படுத்தப்படுகிறாரா வெறும் தான் அவர்கள் கேட்டுவிட்டு போகிறார்களா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வருவோமானால் தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சரீரமாக சொல்லப்படுகிறது யோவா நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராமசத்திலே சமாரிய பின்னிடத்தில் ஆண்டோ சொல்லுகிறார் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்கிறார் ஆம் அவரை எங்கேயும் தொழுது கொள்ள முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் என்னுடைய ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை குறிப்பிடுகிறார் நம்முடைய சரீரத்திலே அவர் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது ஆசனத்திலே வாசிக்கும் பொழுது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவநாளை பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற ஆலயத்தை பற்றி கூட பேசவில்லை நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது நம்முடைய சரீரத்தை பற்றி பேசுகிறது நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்களா நம்முடைய வாழ்க்கையை அவரை மைமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா நம்மிடத்திலே வந்து பழகுகிறவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இன்றைக்கு இன்னும் மகத்துவமான ஒரு காரியம் நம்முடைய ஆலயத்தை பற்றி பெருமைப்படுவதற்கு அங்கே இடமே இல்லை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை தானே அது இருக்கிறது உங்களுடைய வெளிச்சம் எல்லா ஜனங்களுக்கும் பிரகாசிக்க கடவுது என்று சொல்கிறார் அது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற விளக்கு விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அது கட்டிலின் கீழே வைக்கப்பட்டு விடக்கூடாது அது மரக்காலினாலே மூடப்பட்டு விடக்கூடாது அது எல்லாருக்கும் வெளிச்சம் தரத்தக்கதாக வைக்கப்பட வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டும் என் வாழ்க்கை இந்த பூமியிலே தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் தேவன் தங்கும் இருக்க வேண்டும் அவர் தங்குவதற்கு மட்டுமல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தங்குகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையோடு கூட நெருங்கி வருகிறவர்கள் அவரை காணத்தக்கதாக இருக்க வேண்டும் அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மைமைப்படுகிறதா இருக்க வேண்டும் ஆண்டு சொல்லுகிறா என்னுடைய வீடு என்று சொல்லுகிறா பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது ஆசிரிப்பு கோடாரத்தை குறித்தது சாலமோன் கட்டின ஆலயத்தை குறிக்கிறது ஆனால் புதிய வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது வாசித்தோம் உங்களுடைய சரீரமானது உங்களுடையது அல்லவென்று அறியீர்களா கிரயத்துக்குக் கொல்லப்பட்டீர்களே ஆண்டு விலை கொடுத்து வாங்கிவிட்டார் அவர் தங்கும் ஆலயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வன் வாசம் பண்ணுகிறதை உலகத்தார் பார்க்கிறார்களா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாயிருக்கிறதை காண்கிறார்களா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவன் மைமைப்படுகிறாரா அதற்கான நீங்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை போல ஒரு ஸ்லாக்கியம் வேறொன்றும் இல்லை தேவன் தங்கும் ஆலயத்தை சுமந்து திரிகிறோம் தேவனுடைய மகத்துவத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் ஆலயங்களாக இருக்கிறோம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அதில் அஜாக்கிரதையாக இருப்போமானா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தேவனுக்கு அவமரியாதையை கொண்டு வரும் இந்த சிலாக்கியம் வேறெந்த மதமும் கொடுப்பதில்லை இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கிற நானும் நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல் தேவனுடைய நாமத்தை மெய்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து அநேகருக்கு இந்த ஆண்டவரை வெளிப்படுத்தும் சாட்சிகளாய் ஜீவிப்போமா தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்